நல்லதொரு தலைப்பு, எனக்கோ திகைப்பு, எப்படி பேசுவேன் ஒரே மலைப்பு. ஏனென்றால் கொடுக்கப்பட்டிருந்த செய்தியின் அமைப்பு, கிணற்றில் நான் கண்ட முகம். கிணற்றில் முகத்தை பார்க்க வேண்டுமென்றால் முதலில் கிணறு வேண்டுமே. கிணறு என்றால் என்ன? கிராமப்புறங்களில் கிணறுகள் இருக்கும் என்பார்கள். அதனால் கிராமத்தில் இருக்கும் ஒரு கிணற்றில் உற்று நோக்கினேன், என் முகம் தெரியும் என்று. ஆனால் அதில் என் முகம் தெரியவே இல்லையே. கிணற்றில் முகம் தெரிய வேண்டுமென்றால் தண்ணீர் வேண்டுமோ? என் தங்கை கூறினால், நம்ம வீட்டில் கேன் கேனாக வாங்கி தண்ணி வச்சுருக்கோம்ல, அதை வேணால் உபயோகப்படுத்துவோமா என்றால் ஓர் வினாடி ஸ்தம்பித்து போனேன். நீர் மேலாண்மை என்பதை கண்டறிந்து செயல்படுத்தி அதில் முன்னோடியாக இருந்த நாம் நீரை வியாபாரப் பொருளாக்கிவிட்டோம். நீர் மேலாண்மையை கண்டறிந்தோம் எப்படி என்கிறீர்களா? தற்போது பிரபலமாக பேசப்பட்டு வரும் பொன்னியின் செல்வன் நம் ராசராச சோழன் நீர் மேலாண்மையை கண்டறிந்து செயல்படுத்தி அதற்கென ஒரு தனி மரபையை அமைத்திருந்தார்.